வானொலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்த தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கதை தொகுப்பினை கேட்கலாம். ஒரு ரயில் போய்கிட்டு இருக்கு, அதில் ஒரு பெரியவர் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறார். எதிரில் ஒரு பெரிய அதிகாரி ஐஏஎஸ் ஆஃபீஸர் உட்கார்ந்துருக்கிறார். ரெண்டு பேருக்கும் முன்ன பின்ன அறிமுகம் இல்லை, அவர் வேறு யாரோ இவர் வேறு யாரோ, ஒரே ரயிலில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுவும் எழுத்த எழுத்த இருக்கையில் ஏதோ ஒரு நகரத்தில் வண்டி நின்னுது. ரெண்டு பேரும் கீழே இறங்கினாங்க. பெரியவர் ஒரு ட்ரங்க் பெட்டியோடு கீழே இறங்கினார். அந்த அதிகாரி கையில் ஒரு சின்ன பெட்டி. அவர் அந்த சின்ன பெட்டியை கீழே வச்சுட்டு கூலி கூலின்னு கத்திக்கிட்டு இருந்தார். இந்த பெரியவர் பார்த்தார், ஐயா இந்த பெட்டி மட்டும்தானா இல்லை இன்னும் ஏதாவது இருக்குதா அப்படின்னு விசாரித்தார். இப்போ அதிகாரி சொன்னார், இல்லைங்க இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதுக்கு என்னத்துக்காக கூலி ஆள், நானே எடுத்துக்கிட்டு வரேனே வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெட்டியை அந்த பெரியவர் கையில் எடுத்துக்கிட்டார். எடுத்ததும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடந்து வராங்க. இப்போ பெரியவர் சொன்னார், இப்போ உள்ள நாகரிகம் எப்படி இருக்குன்னா சுமை கால் பணம், சும கூலி முக்கால் பணம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பணத்தை வீணாக்கிறதோட இது கௌரவம்னு வேற நினைக்கிறாங்க அப்படின்னார். அவர் சொல்கிறது சரிதான், 10 ரூபாய் மதிப்புள்ள ஒரு சுமையை 30 ரூபா கொடுத்து தூக்கிட்டு போவோம், நாமே அதை தூக்கினா நமக்கு கௌரவ குறைச்சல் அப்படின்னு நினைப்போம், இதுதான் நம்ம நிலைமை. ஆனால் அந்த பெரியவர் என்ன சொன்னார் தெரியுமா, நீங்கள் எங்கே போகணுமோ அது வரைக்கும் நானே இதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னார். அந்த அதிகாரி பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டல் வரைக்கும் போனார். பெரியவரும் அங்கே கொண்டுட்டு போய் பெட்டியை வச்சார். உடனே அந்த பெரிய அதிகாரி அவருக்கு பணம் கொடுக்கறதுக்காக பர்ஸை எடுத்தார். உடனே இவர், ஐயா எனக்கு கூலி எதுவும் வேணாம், உங்களுக்கு சேவை செய்கிறது என்னுடைய கடமை, நான் இந்த சேவையை செய்தது பணத்துக்காக இல்லை அன்புக்காக அப்படின்னு சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் அவர் நன்றினார், ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இது முடிஞ்சது. அன்னைக்கு சாயந்தரம் அங்கே ஒரு பெரிய கூட்டம் நடக்குது. இந்த அதிகாரியும் அந்த கூட்டத்துக்கு போகிறார். மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகம், அதனால் இந்த அதிகாரியும் ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டார். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த முக்கிய விருந்தினர் பேசுகிறதுக்காக வரார் மேடைக்கு. மேடையில் இருந்த பெரியவங்கள்லாம் எழுந்திரிச்சு நின்று அவருக்கு மாலை போட்டு மரியாதை செய்கிறாங்க. எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்துருந்தார் அதிகாரி, அவர் இதை கவனித்தார். அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் அதிர்ச்சி, ஏன்னா அங்கே பேச வந்த முக்கிய விருந்தினர் வேறு யாரும் இல்லை, இன்னைக்கு காலையில் இவர் பெட்டியை தூக்கிட்டு வந்தார் பெரியவர், அவர் தான். சரி அந்த பெரியவர் யார் தெரியுமா, அவர் தான் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். கூட்டம் முடிஞ்சது. அதிகாரி அவரை தேடி ஓடினார். அவர் கைகளை பிடிச்சிக்கிட்டார். ஐயா என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னார். அப்புறம் சொன்னார், அகங்காரங்கிற கெட்ட புத்தி தான் உண்மையை கண்கள்லேருந்து மறைக்குது, அகங்காரம்தான் மனுஷனை அழிக்குது, நீங்கள் வந்து ரொம்ப பெரிய மனிதர், இருந்தாலும் மனிதத்தன்மையோடு நடந்துக்கிறீங்க, இந்த அன்பு தயவு பொறுமை இதெல்லாம் இல்லைன்னா மனிதனாக இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அதிகாரி போனாராம். மனிதத்தன்மைன்னா என்ன அப்படிங்கிற கேள்விக்கு இந்த பெரியவர் ஒரு உதாரணம். இப்பெல்லாம் அப்படியா இருக்கிறாங்க, ஒரு பெரியவர் ஒரு பெட்டியை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறார். ஒரு இளைஞன் ஓடி வந்தான், கொடுங்க சார் நான் தூக்கிட்டு வரேன்னா. கொடுத்தார், வாங்கி தலையில் வச்சுக்கிட்டான். அப்புறம் சொன்னான், அடுத்தவங்க சிரமப்படப்படாதுங்கிறது என்னுடைய கொள்கை அப்படின்னா, அது நல்லது தான்னார். அவர் கடைசியில் பெட்டியை கொடுத்தான், வாங்கிட்டு பரிசை திறந்தார் பணம் கொடுக்கறதுக்காக. வேணாங்க அப்படின்னு விட்டான் அந்த இளைஞன். ஏன் என்னார், நான் சொன்னேன் அடுத்தவங்க சிரமப்படக்கூடாதுங்கிறது என்னுடைய கொள்கைன்னு, அதனால் உங்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக வரும்பொழுது நானே உங்கள் பரிசை எடுத்து வேணுங்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு திருப்பி உங்கள் பாக்கெட்லேயே போட்டுட்டேன் அப்படின்னா. இப்படி இருக்குது இந்த காலம். அதனால் வாழ்க்கையில் அன்பு தயவு பொறுமை இதெல்லாம் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். ஒருத்தரை பார்த்து உன்னுடைய நண்பர்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள், கொஞ்சம் யோசித்து யோசித்து பதில் சொல்லுவாங்க. அவங்கக்கிட்டே உன்னுடைய எதிரிகள் யார் அப்படின்னு கேளுங்க, கடகடன்னு ஒப்பிச்சுருவாங்க. நம்ம மனசு இருக்க அது எப்படின்னா, நம்ம நண்பர்களை விட எதிரிகளை அது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கும். இது ஒரு ஆச்சரியமான உண்மை. உங்களால் நண்பர்களை மறந்துட முடியும், ஆனால் எதிரிகளை மறந்துட முடியாது.
இது ஒரு வேடிக்கையான நிலைமை தான். அழகான தருணங்களை வந்து நாம் ஏன் மறந்துடுறோம்? இது இயற்கை. ஏன்னா நம்ம மனசு மலர்களை கவனிக்கிறது இல்லை, அதில் இருக்கிற முள்ளை தான் கவனிக்குது. தன்னை காயப்படுத்துகிற எதையும் அது உடனே கண்டுகொள்ளுது. ஒரு தெளிந்த சிந்தனையுடைய மனசு மிக அழகாக உள்ள எல்லாத்தையும் கவனிக்கும். அது நன்றியுடன் உணரக்கூடிய எல்லாத்தையும் பார்த்து குறிச்சிக்கும். இப்படிப்பட்டவங்க வாழ்க்கை இயல்பாகவே நல்லா அமையும். அது ரொம்ப அபூர்வம். மனசில் உள்ள ஒரு சிறிய அமைப்பை வந்து மாற்றுவதை பொறுத்து தான் இந்த விஷயம் அப்படிங்கிறார் ஓஷோ. ஒரு யூத கோவில் இருந்து தான், அது யூதர்களின் மடமாகவும் இருந்தது. அங்கே ஒரு தலைமை குரு, அவர் ரொம்ப கண்டிப்பானவர். அந்த கோவிலை ஒட்டி ஒரு தோட்டம். ஒரு நாள் காலையில் அந்த தோட்டத்தில் ரெண்டு இளம் யூதர்கள் நடந்து போயிட்டுருக்குறாங்க. காலையில் ஒரு மணி நேரம், மாலையில் ஒரு மணி நேரம் அவங்க அந்த தோட்டத்தில் நடக்கிறதுக்கு அனுமதி உண்டு. மற்ற நேரங்களில் அவங்க மத புத்தகங்களை படிக்கணும், பிற விதிமுறைகளை கடைபிடிக்கணும். அந்த ரெண்டு பேருமே தொடர்ந்து புகைப்பிடிக்கிற பழக்கம் உள்ளவங்க. ஆனால் கோவில் மடத்தில் இருக்கிறப்போ அவங்க புகைப்பிடிக்க முடியாது, அது கடுமையான குற்றம். சரி, நாம் தோட்டத்தில் இருக்கிறப்போவாவது புகைப்பிடிக்கலாமா அப்படின்னு ஒரு ஆசை அவங்க ரெண்டு பேருக்குமே. இருந்தாலும் பயம், இப்படி கேட்டால் மத குரு என்ன சொல்லுவாரோ அல்லது என்ன செய்வாரோங்கிற பயம். இப்படியே கொஞ்ச நாள் ஆச்சு. ஒரு நாள் அந்த ரெண்டு பேரில் ஒருத்தன் ரொம்ப கலங்கி போய் அந்த கோவிலிருந்து வெளியில் வந்துக்கிட்டு இருந்தான். வந்தவன் நேராக தோட்டத்து பக்கம் போனான். அங்கே இன்னொருத்தன் ஆனந்தமாக புகை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். அதை பார்த்து தான் இவனுக்கு அதிர்ச்சி. அட கடவுளே, என்ன இது, நீ கேட்காமலே ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னா. இல்லை இல்லை, நான் கேட்டுட்டு தான் ஆரம்பிச்சிருக்கேன்னா அவன். அப்படியா, என்ன மனுஷன் அவர், நானும் தான் கேட்டேன், என்ன கண்ணாபுண்ணான்னு திட்டி விட்டார். இது என்ன, கோவிலா இல்லை நரகமா? உனக்கு புகை பிடிக்கணும்னு ஆசையாக இருந்தால் நரகத்துக்கு போகணும்னு சொல்லிவிட்டார். அது சரி, உன்னை மட்டும் எப்படி அனுமதிச்சார் அப்படின்னு கேட்டான் இவன். அவன் சிரிச்சுக்கிட்டே, நீ எப்படி கேட்ட சொல்லு அப்படின்னா, நாம் இந்த தோட்டத்துக்கு வர அனுமதிக்கப்பட்டிருக்கிறதே ஜபத்துக்காகத்தானே, அதனால் நான் ஜபம் சொல்லும் பொழுது புகை பிடிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு தான் அவர் சத்தம் போட்டு என்னை அடிக்கவே வந்துட்டார் அப்படின்னா இவன். நீ ஒரு மாதிரியாக கேட்டிருக்க, நான் வேறு மாதிரியாக கேட்டிருக்கிறேன். ஜபம் சொல்லும்போது புகை பிடிக்கலாமான்னு நீ கேட்டிருக்க. ஐயா, புகை பிடிக்கும்பொழுது ஜபிக்கலாமா அப்படின்னு நான் கேட்டேன். அதில் தப்பு ஒன்றும் இல்லை அப்படின்னு பதில் சொல்லிட்டார் அப்படின்னா. ஒரு சிறிய மாற்றம்தான் அது மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தி விட்டது. மனசு நல்ல விதமாக சிந்திக்க ஆரம்பிச்சுட்டதுன்னா மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லை. ஒரு கஞ்சன் ஆற்றுல விழுந்துட்டான், வெள்ளத்தில் தத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறான். கரையில் நின்ன ஒருத்தர் உன் கையை கொண்டா இப்படி பிடிச்சி இழுத்து கரையில் சேர்த்து விடுறேன்னார். எதையும் கொடுத்து பழக்கம் இல்லாத அவன் கையையும் கொடுக்க மாட்டேன்னுட்டான். இவர் பார்த்தார், உன் கையை கொடுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் என் கையை கொடுக்குறேன் பிடிச்சிக்கோ அப்படின்னார். அவன் கப்புன்னு பிடிச்சிக்கிட்டான், இழுத்து கரையில் போட்டார். ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான். அவன் ஒரு நாள் கோயிலுக்கு போனான், கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டான், எனக்கு ஒரு 100,000 ரூபா நீ கொடுத்தா நான் உன் சன்னதியில் ஒரு தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டான். கடவுள் பார்த்தார். உடனே அவன் கண் முன்னாடி தோன்றினார். இந்தா நீ கேட்ட 100,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி அவன் கையில் பணத்தை கொடுத்துட்டு மறைஞ்சிட்டார். இவனால் நம்பவே முடியல, இவ்வளவு சுலபமாக கிடைக்கும்னு தெரிஞ்சிருந்தா அனாவசியமாக ஒரு தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டியிருக்க வேண்டியது இல்லையே அப்படின்னு நினச்சான். இருந்தாலும் வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டியது கடமை. அதுக்காக என்ன பண்ணால், பக்கத்தில் ஒரு கடைக்கு போனான், ஒரு தேங்காயை கையில் எடுத்தான். இது என்ன விலைன்னு கேட்டான். 5 ரூபான்னார் கடையில் இருந்தவர். அதிகமாக இருக்குதே விலைன்னா. அப்படின்னா ஒன்று செய்யுங்க, அடுத்த ஊருக்கு போங்க, அங்கே தென்னந்தோப்பு அதிகம், அதனால் அங்கே இதை விட குறைஞ்ச விலைக்கு கிடைக்கும் அப்படின்னார். சரின்னு அடுத்த ஊருக்கு கிளம்புனான். அங்கே போய் விசாரித்தான், ஒரு தேங்காய் 3 ரூபாய் விலைன்னாங்க, இதுவும் அதிகமாக தெரியுதேன்னா. அப்படின்னா ஒன்று செய்ய, அதுவும் அந்த ஆற்று ஓரமாக ஒரு தென்னை மரம் இருக்கு பார், அதில் நீயே ஏறி பறிச்சுக்கோ, ஒரு தேங்காய்க்கு 1 ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னார் அந்த தோப்புக்கு சொந்தக்காரர். இவனுக்கு மரம் ஏற தெரியாது, இருந்தாலும் ஆசை யாரை விட்டுது, விலை சல்லிசாக இருக்குதே. ஆற்று ஓரம் போனால் தட்டு தடு மாதிரி அந்த மரத்தில் ஏறினா அந்த தென்னை மரம் வளைஞ்சி ஆற்று பக்கம் போய் அப்புறம் நிமிந்து இருந்தது. அதாவது மரத்தின் உச்சி சரியாக ஆற்றுக்கு நடுவில் இருந்தது. ஆற்றுல வெள்ளம் கரபுரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இவன் கடவுள் கொடுத்த 100,000 ரூபாயை மடியில் வச்சு இறுக்கி கட்டிக்கிட்டான்.
உச்சிக்கு போய் காய் பறிக்கிற சமயத்துல காத்து மழையும் பலமா கலந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டுது. கால் வழுக்கி விட்டுட்டுது. இவன் சடார்னு ஒரு தென்னை மட்டையை பிடிச்சிக்கிட்டு தொங்க ஆரம்பிச்சிட்டான். கீழே பயங்கரமான வெள்ளம், மடியில 100,000 ரூபா பணம், என்ன செய்யறதுன்னு தவிக்கிறான். இந்த சமயம் கரையில ஒரு யானை பாகன் யானையை குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கிறான். அது அவன் கண்ணில் பட்டுது. ஐயா ஒரு உதவின்னு கத்தனான். அவன் என்ன செய்யணும்னு கேட்டான். உன் யானையை மெதுவா இங்கே அழைச்சிட்டு வா, எனக்கு நேராக கீழே நிறுத்து, என் காலை பிடிச்சி மெதுவாக கீழே இறக்கி விட்டுரு, என் மடியில் இருக்கிற பணத்தில் உனக்கு 10,000 ரூபா தரேன் அப்படின்னா. அவன் பார்த்தான், காலை கையை பிடிச்சா கூட எவனும் இந்த காலத்தில் 10 ரூபாய்க்கு மேலே தரமாட்டேங்கிறான், இவன் காலை பிடிச்சா 10,000 தர்றேங்கிறான் அப்படின்னு யோசனை பண்ணா, உடனே யானையை கொண்டுட்டு போனான். அவனுக்கு நேராக கீழே நிறுத்தினான். அவன் காலை பிடிச்சான், அவ்வளவுதான். அந்த நேரம் பார்த்து யானை மெதுவாக நடந்து அப்பால போட்டுது. இப்போ யானை பாகன் அவன் காலை கெட்டியாக பிடிச்சிட்டு தூங்குறான். பரிதாபம் மேலே பார்க்குறான். அவன் மட்டையை பிடிச்சிட்டு தூங்குறான். இப்போ யானைப்பாகன் சொல்கிறான், தம்பி மட்டையை விட்டுறாத, கெட்டியாக பிடிச்சிக்கோ, நான் உனக்கு 10,000 ரூபா தரேன், இதோ மடியில் தான் வச்சுருக்கேன்னா. மேலே தூங்குறவனுக்கு இந்த நிலைமையிலேயும் ஒரு சந்தோஷம், மேற்கொண்டு ஒரு 10,000 ரூபா நமக்கு கிடைக்கும் போல இருக்கே அப்படின்னு. இந்த சமயத்தில் ஒருத்தன் ஒட்டகத்தை ஓட்டிகிட்டு வந்தான் அந்த பக்கமாக குளிப்பாட்டுறதுக்கு. யானைப்பாகன் பார்த்துட்டான், ஐயா ஒட்டகக்காரர், அதை இங்கே கொண்டுட்டு வா, எங்கள் காலை பிடிச்சி பத்திரமாக இறக்கி விடு, நாங்கள் பணம் கொடுக்குறோம்னா. அவனும் பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்தான். அவன் காலை பிடிக்கிற சமயம் ஒட்டகமும் நழுவி போட்டுது. இப்போ 3 பேருமே வரிசையாக தொங்குறாங்க. ஒட்டகக்காரன் கத்துறான், தம்பி மட்டையை விட்டுறாத, கெட்டியாக பிடிச்சிக்கோ, நான் என் மடியில் இருக்கிற 5,000 உனக்கு தந்துடுறேன்னா. மேலே தொங்குறவனுக்கு இன்னமும் சந்தோஷம், இவனும் பணம் தர்றேங்கிறான். அப்படின்னா இன்னைக்கு நமக்கு மொத்த பண வரவு எவ்வளவு அப்படின்னு ஒவ்வொன்றா கூட்டி பார்க்க ஆரம்பித்தான். மனக்கணக்கு சரியாக வரல, அதனால் அப்படியே விரலை விட்டு எண்ண ஆரம்பித்தான். அவ்வளவுதான், மட்டையை விட்டுட்டு கை நழுவி வந்துட்டுது. 3 பேரும் பொத்துன்னு ஆற்றுல விழுந்தாங்க. படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி கரைக்கு வந்து சேர்ந்தாங்க. 3 பேர் மடியில் இருந்த பணமும் ஆற்றோட போட்டுது. பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அதை விளக்கறதுக்காக சொல்லப்பட்ட கதை இது. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் அடிக்கடி காட்டுக்கு வேட்டையாட போவார். சில நண்பர்களையும் கூட அழைச்சிக்கிட்டு போவார். காட்டுக்கு போனதும் ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் வேட்டையாடுவாங்க. சாயந்தரமாக திரும்பி வருவாங்க. மறுநாள் அரண்மனையில் உட்காந்து ஒவ்வொருத்தரும் அவங்க அனுபவங்களையெல்லாம் சொல்லிக்குவாங்க. அவங்கவுங்க வீரத்துக்கு தகுந்த மாதிரி பரிசை அந்த ராஜா கொடுப்பார். இது மாதிரி ஒரு தடவை எல்லாரும் வேட்டைக்கு போயிட்டு திரும்பி வந்ததும் உட்காந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒருத்தன் சொன்னால் தன்னுடைய வீர செயலை பற்றி அளக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அதுக்கு பரிசு கிடைக்க போகுதில்ல. அதனால் அவன் என்ன சொன்னான் தெரியுமா, அரசே நேற்றுக்கு காட்டில் என்ன ஆச்சு தெரியுமா, எனக்கு நேராக ஒரு சிங்கம் வாயை திறந்துக்கிட்டு வந்துட்டுது, நான் பயப்படவே இல்லை. உடனே ஒரு கல்லை எடுத்து குறி பார்த்து வீசினேன், சிங்கத்து வாய்க்குள்ளே போய் அந்த கல் மாட்டிக்கிட்டுது. அவ்வளவுதான், அந்த சிங்கம் என்னை பார்த்துட்டு பயந்துட்டு ஒரே ஓட்டமாக திரும்பி ஓடி போயிட்டுது அப்படின்னா. ஆஹா பலே அப்படின்னு எல்லாரும் கை தட்டினாங்க. 2வது ஆள் ஒருத்தன் எழுந்திரிச்சான். அவன் சொல்ல ஆரம்பித்தான், அரசே நான் போன வழியில் 2 பெரிய மலைப்பாம்பு கிடந்தது, என்னை முழுங்கிறதுக்கு வந்தது. நான் என்ன பண்ணேன் தெரியுமா, அந்த 2 பாம்போட வாலையும் ஒன்றா சேர்த்து முடிச்சு போட்டுட்டேன், அவ்வளவுதான். அது அங்கே இழுக்க இது இங்கே இழுக்க முடிச்சு நல்லா எரிகி போட்டுது அப்படின்றான். ஆஹா அற்புதம்னு சொல்லி எல்லாரும் கை தட்டினாங்களாம். அடுத்தபடியாக 3வது ஆள் ஒருத்தன் வந்தான். அவன் சொல்ல ஆரம்பித்தான், மன்னா நான் போன பாதையில் குறுக்க ஒரு 6, அதில் இறங்கி குளித்தேன், யாரோ காலை பிடிச்சி இழுக்கிறது மாதிரி இருந்தது, திரும்பி பார்த்தா ஒரு பெரிய முதலை, நான் உடனே அப்படியே ஒரு துள்ளல் துள்ளி அது முழுகில் போய் உக்காந்துக்கிட்டேன், அதை அப்படியே கரைக்கு நீந்த வச்சேன், கரைக்கு வந்து சேர்ந்ததும் அப்படியே ஒரே துள்ளா துள்ளி குதித்து கரைக்கு வந்துட்டேன் அப்படின்றான். அவன் தன்னுடைய வீரத்தை அப்படி சொல்லியிருக்கான். அடடா எப்பேற்பட்ட வீரம் அப்படின்னு எல்லாரும் கை தட்டினாங்களாம். 4வது ஆள் எழுந்திரிச்சான், மன்னா நான் போன இடத்துல ஒரு கரடி வந்து என்னை துரத்த ஆரம்பிச்சுட்டுது, நான் ஒரு மலை உச்சிக்கு வந்துட்டேன், அதுக்கப்புறம் 1 அடி எடுத்து வச்சாலும் அதில் பாதாளத்தில் விழ வேண்டியது தான், அந்த நேரம் பார்த்து ஒரு பெரிய ராட்சச கழுகு அந்த பக்கமாக பறந்து வந்தது, நான் உடனே அப்படியே உயர எழும்பி அந்த கழுகோட காலை பிடிச்சிக்கிட்டேன், அப்படியே தொங்கிக்கிட்டே வந்தேன், ஒரு நல்ல இடம் வந்ததும் தொப்புன்னு கீழே குதிச்சு நடந்து வந்துட்டேன்னா. இதுக்கும் எல்லாரும் கை தட்டுறாங்க. கடைசியாக ஒரு ஆள் எழுந்திரிச்சான், அரசே நான் வந்து போன வழியில் ஒரு பெரிய யானை குறுக்க வந்தது, பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டே வந்தது, நான் பயந்து ஓடலை, உடனே என்ன பண்ண தெரியுமா, அந்த யானையோட வாழை பிடிச்சி தூக்கினேன், தலைக்கு மேலே தூக்கி கரகர கரகரன்னு சுற்றினேன், வேகமாக சுற்றி வீசி எறிஞ்சேன், அவ்வளவுதான்,
அதே ஸ்பீடில் அந்த யானை மேலே போக ஆரம்பிச்சுட்டுது. இன்னும் கூட அது போயிட்டே தான் இருக்குது, கீழே விழவே இல்லைன்னா. இதை கேட்டதும் ராஜாவுக்கு கோபம் வந்துட்டுது. என்னை என்ன முட்டாள்னு நினச்சிக்கிட்டு பேசுறியா? யானையை வந்து நீ வாழை பிடிச்சி தூக்குன, அதை நான் நம்பணுமா அப்படின்னார். உடனே இவன் பணிவாக பதில் சொன்னான், அரசே, ஒரு சிங்கத்து வாயில் கல் மாட்டிக்கிட்டதை நம்புறீங்க, மலைப்பாம்பு வாழை பிடிச்சி முடிச்சு போட்டதை நம்புறீங்க, முதல்ல முதுகில் சவாரி பண்ணதையும் நம்புறீங்க, கழுகு காலை பிடிச்சிக்கிட்டு பறக்கிறதையும் நம்புறீங்க, அப்படி நம்புறப்போ நான் சொன்னதை மட்டும் நம்பக்கூடாதா அப்படின்னு கேட்டானான். பொய் சொன்னவங்கெல்லாம் தலையை தொங்க போட்டுக்கிட்டாங்களாம். ராஜா அவங்கள பார்த்து சொன்னாராம், நீங்கள் எல்லாரும் என்னை முட்டாளாக்கியிருக்கிறீங்க, கடைசியாக பேசின இவன் தான் எனக்கு உண்மை எது பொய் எதுங்கிறத புரிய வச்சிருக்கிறான், இவன் தான் உண்மையான தைரியசாலி அப்படின்னு சொல்லி அவனுக்கே பரிசெல்லாம் கொடுத்து பாராட்டினாராம். இப்படி ஒரு கதை, உண்மையை நிலைநாட்டுகிறவன் தான் உண்மையான வீரன் அப்படிங்கிறத இதிலிருந்து நாம் புரிஞ்சுக்கணும். இந்த காலத்துல எல்லாம் பொய் சொன்னால் தான் பிழைக்க முடியுங்கிறது ஒரு சில பேரோட நம்பிக்கை. ஒரு அப்பாவுக்கு தன் மகனுக்கு பொய் சொல்ல தெரியலையேங்கிற கவலை. பொய் சொன்னால் தான் இந்த உலகத்தில் பிழைக்கலாம், ஆனால் இவனுக்கு அது தெரியலையே, அதனால் இவனை அழைச்சிட்டு போய் நடுக்கடலில் விட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு அழைச்சிட்டு புறப்பட்டான். கடற்கரைக்கு போனான். மகனுக்கு சந்தேகம், எங்கேப்பா என்னை அழைச்சிட்டு போகிறேன்னு கேட்டிருக்கான். கடலில் மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்க போகிறேன் உனக்கு அப்படின்னானா. நான் ஏற்கனவே மீன் பிடிச்சிட்டேனேன்னானா இவன் மகன். எங்கே அதுன்னு கேட்டிருக்கான் அப்பங்காரன். சுட்டு சாப்பிட்டுட்டேன்ருக்கான் புள்ள. அப்பங்காரன் பார்த்தான், சரி நம்ம புள்ள பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி திருப்பி அழைச்சிட்டு வந்துட்டானான். இணை புரியாத ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்களாம். ரெண்டு பேரும் விடாமல் சிகரெட்டு குடிக்கிறவங்க. அதில் ஒருத்தன் செத்து போட்டான், இன்னொருத்தன் அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு சிகரெட்டாக குடிக்க ஆரம்பித்தானான். ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டிருக்காங்க. நான் ஒரு சிகரெட்டு தான் குடிக்கிறேன், செத்து போன என்னுடைய ஃப்ரெண்டு இருக்கானே செத்து போனவன், அவனுக்காக இன்னொரு சிகரெட்டு குடிக்கிறேன் அப்படின்னு. இது ரொம்ப ஆபத்து, விட்டுடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு ஒத்துக்கிட்டான். ஆனால் அதுக்கப்புறமும் ஒரு சிகரெட் விதமாக குடிச்சிக்கிட்டே இருந்தான். சிகரெட் பழக்கத்தை நீ இன்னும் விடலையான்னு கேட்டாங்களாம். அந்த பழக்கத்தை நான் எப்போவும் விட்டுட்டேன், இப்போ நான் குடிக்கிறது என் ஃப்ரெண்டுக்காக அப்படின்னு. இவங்கெல்லாம் எப்படி திருந்துறது? பந்தைக்கு முந்தர ஆசாமிகள் நம்மளில் பல பேர் உண்டு. அப்படி முந்தரத்துக்கு கூட முயற்சி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, பந்திக்கு முந்தறது கூட தப்பு இல்லை, ஆனால் அப்படி ஒரு விருந்தில் மொதல் ஆளாக போய் உட்காந்து சாப்பிட்டா கூட வெளியில் வர்றப்ப என்ன பெரிய விருந்து வச்சுட்டான், சாம்பாரில் உப்பு இல்லை, ரசத்தில் காரம் இல்லை அப்படின்னு குறை சொல்லிகிட்டே வர்றது இருக்கு பாருங்கள். அது சரியில்லை, நாகரிகமும் இல்லை. கல்யாண பத்திரிகையில் என்ன போட்டிருக்குது, என் பொண்ணுக்கும் இன்னொரு பையனுக்கும் கல்யாணம், எல்லாரும் குடும்பத்தோடு வந்திருந்து மணமக்கள் வந்து ஆசீர்வதிக்கணும், இப்படி தானே போட்டிருக்கோம். குடும்பத்தோடு வந்து விருந்து சாப்பிட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு அபிப்பிராயம் சொல்லிவிட்டு போங்க அப்படின்னா போட்டிருக்கு கல்யாண பத்திரிகையில். ஒருத்தர் வீட்டு விசேஷத்துக்கு போயிருக்கோம்னா எவ்வளவோ அசௌகரியங்கள் நமக்கு ஏற்படலாம். ஏராளமான கூட்டம் வந்திருக்கும், எல்லாரையும் அவங்க வந்து தனித்தனியாக கவனிச்சிக்கிட்டு இருக்க முடியாது. நாம் தான் அனுசரித்து நடந்துக்கணும், நாமளாக போய் வாழ்த்த வேண்டியவங்களை வாழ்த்தி விட்டு வந்து சேரணும். அதை விட்டுட்டு பத்திரிக்கை கொடுத்தானேன்னு போனேன், கவனிப்பே சரியில்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு விருந்துக்கு போனால் அங்கே எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி கூட அனுபவசாலிகள் சில விவரங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த காலத்தில் கல்யாணம், பிறந்தநாள், அது இதுன்னு நிறைய விருந்துகள் நடக்குது. அதெல்லாம் எதுக்காக? மனித உறவுகளை வளர்த்துக்கிறதுக்காக தான், வேறு எதுக்கு? ஒரு விருந்துக்கு போனால் அமைதியாக பொறுமையாக போய் உட்காரணும். அடித்து பிடிச்சிக்கிட்டு முதல் இடத்த பிடிக்க போகிறேன் அப்படின்னு நிற்கக்கூடாது. முதல் பந்தி நடந்துக்கிட்டு இருந்தால் அது முடிஞ்சு இலை எடுத்து சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் போய் உட்கார்றது தான் நாகரீகம். இலை எடுக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே போய் உட்காந்தா நல்லா இருக்காது. நீங்கள் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கீங்களா, சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கீங்களா, பார்க்குறவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அதே மாதிரி இலையில் எல்லா ஐட்டமும் பரிமாறினதுக்கு அப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு ஐட்டமாக வைக்க வைக்க நாம் பாட்டுக்கு எடுத்து உள்ளே தள்ளிகிட்டே இருந்தோம்னா எதை வச்சோம் எதை வைக்கலன்னு பரிமாறினவரே குழம்பு போயிடுவார். ஏன்னா எப்போ பார்த்தாலும் இலை காலியாகவே இருக்கும். சாப்பிட்றப்போ உங்கள் சாப்பாட்டையே நீங்கள் கவனிக்கணும். அடுத்தவங்க இலையில் என்ன இருக்குது, பக்கத்தில் இருக்கிறவர் எதை அதிகமாக சாப்பிட்றார், இதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு? எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் மட்டும் திடீர்னு பாதியில் எழுந்திரிச்சு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சங்கடமாக இருக்குமேங்கிறதெல்லாம் யோசிக்காமல் நீங்கள் பாட்டு எழுந்திரிச்சு போகக்கூடாது. பக்கத்தில் உள்ளவங்க உங்களை எழுந்திரிக்க சொன்னால் எழுந்திரிச்சு போகலாம். விருந்துகளில் சாப்பாட்டை வீணாக்கிறதே ஒரு நாகரிகமாக போட்டுது இந்த காலத்தில். சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு பல பேர் இந்த உலகத்தில் இருக்கிறப்போ சாப்பாட்டை வீணாக்கிறது எவ்வளோ பெரிய மோசங்கிறத நினச்சி பார்க்கணும்.
வேணுங்கிற அளவுக்கு கேட்டு வாங்கி சாப்பிட்றது தான் முறை. விருந்தில் இந்த பஃபே அப்படின்னு சொல்லி ஒரு முறை சொல்கிறாங்கல்ல, அதாவது உணவு வகைகளையெல்லாம் பொதுவாக ஒரு இடத்துல வச்சுடுறது, நமக்கு தேவையானதை நாமே எடுத்துகிட்டு ஒரு தட்டில் போட்டுக்கிட்டு சாப்பிட வேண்டியது. இதில் கூட சில பேர் தேவைக்கு அதிகமாக எடுத்து போட்டுக்கிட்டு வீணாக்கிறாங்க. சில சமயம் வந்து கடைசியாக சாப்பிட போகிறவங்களுக்கு எல்லா ஐட்டமும் கிடைக்காம போகலாம், அதை போய் பெருசு பண்ணிகிட்ருக்கக்கூடாது. என்ன சார் இந்த அளவுக்கு கூட நாகரிகம் தெரியாமல் இருக்கிறோம், இதை போய் பெருசாக சொல்ல வந்துட்டீங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இந்த விவரம் தேவைப்படலாம், அவங்க காதலையும் இது விழட்டுமேங்கிறதுக்காக தான். இது ஒரு பெரிய கல்யாண விருந்து நடந்துக்கிட்டு இருந்தது. விருந்து மண்டபத்து வாசலில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு வர்றவங்களையெல்லாம் ரொம்ப மரியாதையாக வணங்கி உள்ளே அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தார். எப்படி தெரியுமா, வர்றவங்க கையெல்லாம் பிடிச்சி முத்தம் கொடுத்து அதுக்கப்புறம் உள்ளே அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தாராம். கூட்டம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க, சார் நானும் எவ்வளவோ விருந்துகளுக்கு போயிருக்கிறேன், இருந்தாலும் இவ்வளவு மரியாதையாக வர்றவங்க கைக்கெல்லாம் முத்தம் கொடுத்து வரவேற்கிறத இங்கே தான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவர் சொன்னார், அட போங்க சார், நான் முத்தம் கொடுக்கலை, முந்தின பந்திக்கு வந்து சாப்பிட்டவங்களே அடுத்த பந்திக்கும் வர்றாங்களான்னு மோந்து பார்த்து அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னார். ஒரு குரு இளம் சீடர்கள் எதிரில் உட்காந்துருக்கிறாங்க, குரு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். சீடர்களுக்கு ஒரு ஆசை, அதாவது ஒரு முக்கியமான மந்திரத்தை நம்ம குருநாதர்கிட்ட இருந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறது அவங்க ஆசை. அது என்ன மந்திரம்னா, இறந்தவரை உயிர்ப்பிக்கக்கூடிய புனித மந்திரம், அதாவது செத்தவங்களுக்கு மீண்டும் உயிர் உண்டாக்குகிற மந்திரம். குருவே தயவு பண்ணி அந்த மந்திரத்தை எங்களுக்கு உபதேசிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அது ரொம்ப ஆபத்தானது, அது என்னத்துக்கு உங்களுக்கு வேண்டாமேன்னாராம் குரு. எங்களுடைய நம்பிக்கை வந்து உறுதிப்படுறதுக்காக தான் கேட்குறோம், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு நாங்களாம் சீடர்கள். பக்குவப்படாத அறிவுங்கிறது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னாராம் குரு. இது சீடர்களுக்கு புரியல, அது எப்படிங்க பக்குவப்படாத அறிவு ஆபத்தானதுன்னு சொல்கிறீங்க, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சீடர்கள். குரு அதுக்கு விளக்கம் கொடுத்தாராம், அந்த மந்திரத்தை எப்போ பயன்படுத்தணுங்கிறது முக்கியம், அதை அறியக்கூடிய ஞானம் ஏற்படுகிற வரைக்கும் அதை தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான் நல்லது, இல்லைன்னா ஆபத்துன்னாராம். ஆனால் அந்த சீடர்கள் அதை கேட்குற மாதிரி இல்லை, ரொம்ப பிடிவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வாங்க சொல்கிறேன்னார் குரு. எல்லாரும் வந்தாங்க, அந்த புனித மந்திரத்தை அவங்களுக்கு ரகசியமாக உபதேசம் பண்ணார். உபதேசம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எச்சரிக்கையும் கொடுத்தார், இந்த மந்திரத்தை நல்லா ஆராய்ஞ்சி பார்த்ததுக்கு அப்புறம்தான் உச்சரிக்கணும், அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு தடவைக்கு பல தடவை எச்சரிக்கை கொடுத்தார். சரின்னு சொல்லிவிட்டு அவங்களாம் மந்திரத்தை கற்றுக்கிட்டு எழுந்திரிச்சு போயிட்டாங்க. ஒரு நாள் அந்த சீடர்கள் எல்லாம் மணற்பாங்கான இடத்துல அப்படியே நடந்து போயிட்டுருக்கிறாங்க, ஒரு பாலைவன பகுதி மாதிரி ஒரு இடம். அங்கே ஒரு இடத்துல எலும்புகள் குவியலாக கிடந்தது. உடனே இந்த சீடர்கள் முன்ன பின்ன யோசிக்காமல் தியானமும் பண்ணாமல் அந்த மந்திரத்தோட பயனை வந்து சோதித்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், உடனே என்னாச்சு தெரியுமா, அந்த எலும்புகள் எல்லாம் ஓநாய்களாக மாறி அவங்கள துரத்த ஆரம்பிச்சிட்டுது. சீடர்கள் எல்லாம் தலைதெறிக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க, ஓநாய்களும் விடலை, அவங்கள துரத்தி பிடிச்சி கடித்து குதற ஆரம்பிச்சிட்டுது. அப்போ தான் அந்த சீடர்களுக்கு குரு சொன்ன அறிவுரையோட அர்த்தம் புரிஞ்சுது, பக்குவப்படாத அறிவு ஆபத்தானது அப்படிங்கிறது. அதனால் இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நாம் நம்ம அறிவை வளர்த்துக்கிட்டால் மட்டும் போதாது, அந்த அறிவை எப்போ எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பக்குவமும் நமக்கு வரணும், அப்போ தான் வாழ்க்கை நல்லபடியாக அமையும், இல்லைன்னா இடைஞ்சல் தான். இந்த காலத்தில் சில சின்ன பிள்ளைங்களுக்கே அறிவு ரொம்ப பக்குவப்பட்டிருக்குங்கிறத உணர முடியுது. ஒரு சின்ன பையன் பள்ளிக்கூடத்தில் மார்க் லிஸ்ட் கொடுத்தாங்க, வாங்கிக்கிட்டு அவசரமாக வீட்டுக்கு ஓடினான். எதிரில் வந்த ஒருத்தர் கேட்டார், என்ன அவசரம், ஏன் இப்படி வேகமாக ஓடுறேன்னார். எங்கள் அம்மாக்கிட்ட அடி வாங்கணும், அதுக்காக தான் ஓடுறேன்னா. அடி வாங்கிறதுக்காக இவ்வளவு அவசரம்னார் அவர். அப்படி இல்லைங்க, நான் போகிறதுக்குள்ளே எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அவர்கிட்ட அடி வாங்க வேண்டியிருக்கும், அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்படி ஓடுறேன் அப்படின்னு நானும் அந்த பையன். ஒரு ரயில் வேகமாக போயிட்டுருக்கு, அது ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் கொஞ்சம் நேரம் நின்னுது. அப்போது அதில் ஒரு ஆள் ஏறினார், தலையில் ஒரு மூட்டையை வச்சுருந்தார். மூட்டையை தலையில் சுமந்துக்கிட்டே உள்ளே வந்தார், மூட்டையை தலையில் சுமந்துக்கிட்டே ஒரு இடத்துல உட்காந்தார். ரயில் மறுபடியும் புறப்பட்டுது. இவர் தன் தலையில் இருந்த மூட்டையை கீழே இறக்கி வைக்கணும்ல, வைக்கல, சுமந்துக்கிட்டே வரார். எதிரில் உட்காந்துருந்தவர் கேட்டார், ஏங்க ஏன் இப்படியே உட்காந்துருக்குறீங்க, தலையில் மூட்டையை வச்சுக்கிட்டு மூட்டையை கீழே இறக்கி வைக்கலாமே அப்படின்னார். வேணாங்க பாவம்,
தலையில் இருக்கிற மூட்டையை இறக்கி ரயிலில் வச்சா ரயிலுக்கு பாரம் அதிகமாக இருக்கும் அப்படின்னார் அவர். இப்படி ஒரு ஆளை பார்த்தா நமக்கு சிரிப்பு தான் வரும். ஏன்னா ரயிலுங்கிறது அந்த மூட்டையையும் சேர்த்து சுமந்துக்கிட்டு தான் போகுது. அவன் அந்த மூட்டையை தலையில் வச்சுருந்தாலும் ஒன்று தான், தரையில் வச்சுருந்தாலும் ஒன்று தான். அதனால் ரயிலுக்கு எந்த மாற்றமும் ஏற்பட போகிறதில்லை. அதே மாதிரி தான் நம்ம மனமும், இதுவும் ஒரு தேவையில்லாத சுமை, அனாவசியமாக சுமந்துக்கிட்டு இருக்கிறோம். இதை கீழே இறக்கி வச்சுட்டா வாழ்க்கை பிரயாணம் சுகமாக இருக்கும். ரயில் பிரயாணம் பண்ணுற அந்த ஆள் மூட்டையை சுமக்கிறான், வாழ்க்கை பிரயாணம் பண்ணுற நாம் மனசை சுமக்கிறோம். இது ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. மனசை கீழே இறக்கி வச்சுட்டா பாரம் இல்லாமல் வாழலாம், பறவைகள் மாதிரி பறக்கலாம், குழந்தைகள் மாதிரி கள்ளம் கபடம் இல்லாமல் வாழலாம். இந்த வெளி உலகத்தில் நாம் நிலை பெற்று இருக்கணும், வேரூன்றி இருக்கணும். அதே சமயம் நம்முடைய உள் வெளியில் ஆன்மீக வாழ்க்கையில் பாரம் இல்லாமல் இருக்கணும். அப்போ பறக்கணும், நதியை போல் ஓடணும், மிதக்கணும், பயணம் சுகமாக இருக்கும், களைப்பு தெரியாது, கவலை தெரியாது. ஒரு சீடன் போதி தர்மரை நாடி வந்தான். குருவே, நீங்கள் வந்து என்னை வெறுமையாக இருக்க சொன்னீங்க, நான் இப்போ மறுபடியும் வெறுமையானவன் ஆகிட்டேன், அதனால் வந்து இப்போ என்ன செய்ய சொல்கிறீங்க என்ன அப்படின்னு சொல்லி வந்து நின்னான். உடனே அந்த குரு பக்கத்தில் இருந்த ஒரு குச்சியை எடுத்து அவன் தலையில் அடித்து போய் அந்த வெற்றுத்தன்மையையும் வீசி எறிந்து விட்டுவா அப்படின்னார். நான் இப்போ காலியாக இருக்கிறேன்னு ஒருத்தன் சொல்கிறான்னு வச்சுங்க, அது உண்மை இல்லை. ஏன்னா இன்னமும் அதில் நான்கிற எண்ணம் இருக்குது. எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்கிறது கடினம்தான். ஆனாலும் மனிதன் வந்து அதில் உள்ள நுட்பத்தை புரிஞ்சுக்கிட்டான்னா இவ்வளவு தூரம் தூக்கி சுமந்துக்கிட்டு வந்த அந்த மனதின் முட்டாள்தனத்தை அவனே பார்த்துட்டு சிரிப்பான். இதுதான் பெரியவங்க சொல்லியிருக்கிற ஆலோசனை. நம்மால் ஒருத்தன் தலையில் ஒரு பெரிய மூங்கில் கூடையோடு ரயிலில் வந்து உட்காந்தான். கூடை தலையில் இருந்தது, கீழே இறக்கி வைக்கல. எதிரில் இருந்தவர் கேட்டார், ஏங்க எதுக்காக அதை அனாவசியமாக சுமந்துக்கிட்டே இருக்கீங்க, கீழே இறக்கி வைங்களேன்னார். இல்லைங்க, நான் வீட்டை விட்டு புறப்படும் பொழுதே என் பையன் சொல்லிவிட்டான் கூடையை தலையை விட்டு இறக்கக்கூடாதுன்னு அப்படின்னார். அவன் சின்ன பையன், விவரம் இல்லாமல் சொல்லியிருப்பான். இப்போ என்ன, நேரில் வந்தால் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், நீங்கள் இறக்கி வைங்கன்னார் அவர். அவன் நேரில் பார்த்துக்கிட்டு இல்லை, இருந்தாலும் நான் இந்த கூடையை கீழே இறக்கி வச்சா அது அவனுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னார் இவர். அது எப்படின்னார் அவர், அவன் தனக்கு டிக்கெட் வாங்க வேணாம்னு சொல்லி இப்போ இந்த கூடைக்குள்ளே தான் உட்காந்துருக்கிறான் அப்படின்னார் இவர். ஒரு பெரிய தத்துவ சிந்தனையாளர் இருந்தார், சுவாங்சு அப்படின்னு பேர். அவருடைய மனைவி ஒரு நாள் திடீர்னு காலமாயிட்டாங்க. ஐயோ பாவம், அவர் ரொம்ப வருத்தப்படுவார், போய் ஆறுதலாக நாலு வாரத்தை பேசிவிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் அவரை தேடிட்டு வந்தாங்களாம். வந்தவங்களுக்கு ஆச்சரியம், ஏன்னா இவர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பார் அப்படின்னு தானே எதிர்பார்த்தாங்க. அப்படி இல்லை, தாளம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறார், தாளத்துக்கு தகுந்த மாதிரி பாட்டு வேற பாடிக்கிட்டு இருக்கிறார். என்ன மனுஷன் அவர், கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு நினச்சாங்க. ஒருத்தர் துணிஞ்சு அவர்கிட்ட கேட்டுவிட்டார், என்னங்க இது இப்படி அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இதை பாருங்க, என்னுடைய மனைவி பிறக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு உயிரும் கிடையாது, உடலும் கிடையாது. அதுக்கு பிறகு தான் உயிர் வந்தது, உடல் வந்தது, அந்த உருவம் வந்தது. இப்போ என்ன ஆச்சு, அந்த உருவமும் உயிரும் போயிட்டுது, அவ்வளவுதானே, வந்தது போயிட்டுது. இளவேனில் காலம், இளவிதிர் காலம், பனிக்காலம், இப்படி பருவங்கள் வந்து மாறி மாறி வருது இல்லையா, அது மாதிரி பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வருது, இது இயற்கை, இதுக்காக அழுதா அது எப்படி அப்படின்னாராம். ஞான தெளிவு அடைஞ்சவங்களுக்கு எல்லாமே சுகந்தான். திருவள்ளுவரும் அதை தான் சொல்கிறார், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. தூங்கிறதுக்கெல்லாம் நாம் வருத்தப்பட்டுக்கிட்ட இருக்கிறோமா, இன்றைக்கி தூங்க வேண்டியிருக்குதே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் தூங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது அழுதுகிட்டு இருப்பாங்களா. அதனால் இந்த உலக வாழ்க்கையினுடைய இயல்பை வந்து யதார்த்தத்தை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டால் நாம் கவலை இல்லாமல் வாழ முடியும். ஒரு வயசான தாத்தா பாட்டி 60 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, ஒன்றாவே வாழ்ந்தாங்க, ஒன்றாவே இறந்து போனாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அங்கே எல்லா வசதியும் இருந்தது, ஒரு பெரிய பங்களாவே இவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தாங்களாம். இதுக்கு எவ்வளவு வாடகைன்னு கேட்டார் தாத்தா. வாடகையெல்லாம் கிடையாது, இலவசம் அப்படின்னார் அங்கே இருந்தவர். அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய புல்வெளி இருந்தது, இதில் விளையாட ஏதாவது கட்டணம் உண்டான்னு கேட்டிருக்கார் தாத்தா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பணம்லாம் கட்ட வேண்டியதில்லை அப்படின்னார் அவர். பக்கத்தில் ஹோட்டல் மாதிரி ஒரு பெரிய கட்டடம், உள்ளே சாப்பாட்டு மேஜைகள், அது மேலே விதவிதமான பலகாரங்கள், சாப்பாட்டுக்கெல்லாம் எவ்வளவு அப்படின்னு விசாரித்தாராம் தாத்தா.
அதுதான் சொன்னேன்னு, இங்கே எல்லாமே இலவசம்தான், எது வேணும்னாலும் சாப்பிட்லாம், எவ்வளவு வேணும்னாலும் சாப்பிட்லாம் அப்படின்னாரா. நீங்கள் சொல்கிறீங்க அப்படி, ஆனால் நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கக்கூடாது, உப்பு சேர்த்துக்கக்கூடாது, பாட்டி கையால் எப்போவும் பத்திய சாப்பாடு தான் அப்படின்னாராம் தாத்தா. இதை பாருங்கள், இங்கே உங்களுக்கு அந்த கவலையும் வேண்டியதில்லை, இங்கே நீங்கள் ஸ்வீட்டு சாப்பிட்லாம், காரம் சாப்பிட்லாம், உங்களுக்கு எந்த நோயும் வராது அப்படின்னாராம் அங்கே சொர்க்கத்தில் இருந்தவர். இதை கேட்ட உடனே அந்த தாத்தா பக்கத்தில் நின்ன பாட்டியை பார்த்து கத்துனாராம், அடி பாவி, எல்லாத்தையும் எடுத்துட்டியே, நீ எனக்கு பத்திய சாப்பாடு போடாமல் கண்டதை திங்கி விட்டுருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இங்கே வந்து சேர்ந்துருப்பேனே அப்படின்னாராம்.